சித்திரை புத்தாண்டு கலை கலாசார விழா அம்பாறை எருவில் கண்ணகி விளையாட்டுக் கழகம், இளைஞர் கழகம், உதயநிலா கலைக்கழகம் ஆகிய மூன்று கழகங்களும் இணைந்து எருவில் கண்ணகி வித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டுக் கழகத் தலைவர் இளையராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பிரசன்ன இந்திரகுமார், 60 நாட்களை தாண்டி தமிழ் மக்கள் வீதிகளில் போராடி வருகின்ற போது சித்திரை புத்தாண்டு தமிழ் மக்களை பொறுத்தவரை வேதனை தரும் ஆண்டாகவே உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எங்களுடைய வடகிழக்கு பிரதேசத்திலே அன்றாடம் அந்த மக்கள் மிகவும் துன்ப துயரங்களை அடைந்து 60 நாட்களுக்கு மேலாக இந்த நாட்டினுடைய எங்களுடைய தமிழ் மக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இந்த நாட்டினுடைய அரசாங்கம், நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் கண்டும் காணாமல் இருக்கின்றது. ஆனால் சித்திரை வருடம் தமிழர்கள் சிங்களுடைய வருடங்கள் என்கிறார்கள், வருட புறப்பென்கிறார்கள். உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய இனவாத அரசாங்கம் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தமிழர்களுக்கான சமத்துவத்தான, தமிழர்களுக்கான சுயநேய உரிமைகள், தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வினை கொடுப்பதற்கு மட்டும் தயங்குகிறவர்கள். ஆனால் இப்படியான ஒரு வருடப்பிறப்புகளை தமிழ் சிங்கள வருடப்பிறப்புகளாக சொல்லி வெளி உலகங்களை ஏமாற்றி கொண்டும் எங்களுடைய சமூகத்தையும் ஏமாற்ற நினைப்பது தான் வேதனைக்குரிய விடயம். ஆகவே எங்களுடைய தமிழர்கள் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை விட்டுக் கொடுக்காமல் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை பாதுகாக்க வேண்டிய தமிழர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். கடந்த காலத்திலேயே தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்தில் எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் எல்லாம் கடந்த காலத்திலே கட்டி காப்பாற்றி கொண்டு வந்த வரலாறுகள் உங்களுக்கு தெரியும்.